ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது என்னண்டு, இது வந்து மட்டி. இது வந்து நல்ல சத்தானது, நாரி பிடிப்புக்கெல்லாம் துரமான சாமான் இந்த மட்டி. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுக்கு இன்றைக்கு இந்த மட்டியில் ஒரு குழம்பு வைக்கப்படும். பெருங்கோவில் இருக்கிற சத்துக்கள் என்னென்று, நிறைய அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அப்படி அப்படி நிறைய சத்துக்கள் இருக்குன்றன. இந்த மட்டியில் இன்றைக்கு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்குவோம். அதுக்கு பிறகு உள்ளக்கிழங்கு கொஞ்சம் பற்றி எடுத்துக்கிறேன். இஞ்சி, உள்ளி, கருவேப்பிலை, கொஞ்சம் கூட கருவேப்பிலையும் போடுவோம். இது வதங்கியில் எடுத்தால் மட்டியை கொட்ட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த இஞ்சி உள்ளி போட்டு வதக்கம். இதில் இஞ்சி குறவு உள்ளி தான் கூட போட்டிருக்கிறேன். இனி பாருங்க, நல்லா வதங்கி வந்துட்டு இந்த மசில்ஸை கொட்டுவோம். இதுக்குள்ள இந்த மட்டி இங்கே வந்து இதுக்கு வந்து இந்த கோதெல்லாம் உடைச்சிட்டு இப்படி பேக் பண்ணி விற்கணும். இந்த குடல் வந்து நாங்கள் எடுக்க தேவையில்லை, இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் தெரியணும். இப்போ பாருங்க, நல்லா வடிவாக வதங்கி கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளேயே தண்ணி நின்றது, இந்த பேக்குக்குள்ளேயே. அதை நான் விட்டேன். நான் என்னென்னு சொன்னால் அது நல்ல தண்ணி அவிஞ்சிடும். அவிஞ்ச தண்ணியிலையும் கொஞ்சமாக சேர்த்து அதை பேக் பண்ணியிருக்கணும். அந்த தண்ணி விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அந்த தண்ணியை விட்டேன்னா, இனி பாருங்கள், ஒரு கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு எனக்கு தேவையில்லை. பருகோ கொஞ்சம் கருவா போடலாம். மற்றது உப்பு பார்த்து, உப்பு நாங்கள் போட வேணும், எனக்கு போட தேவையில்லை. தூள், தூளும் உரப்புக்கு தேவையான அளவு போடலாம். இனி இதை வந்து நல்ல வடியோ ஒரு பிரட்டு பிரட்டிட்டு, இதை வந்து ஒரு பிரட்டல் கறியாகவும் எடுக்கலாம், இல்லைன்னா குழம்பு கறியாகவும் எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு பிரட்டல் கறியாக தான் எடுக்க போகிறோம். வந்து கடையில் வாங்கின தூள், மில்லில் நாங்கள் அளவு கொடுத்து திரிச்ச தூள், அவையே வறுத்து தந்தவை. அதனால் நான் கொஞ்சம் இதை சட்டியில் வச்சு இப்படி கறியோடு சேர்த்து வதக்குறேன். அப்போ வறுபட்டுடும். அது போயிட்டுத்தான் தண்ணி விடப்போகிறோம். கொஞ்சம் இதை வர இப்படி கொஞ்சம் வச்சு வறுப்போம். அப்போ தான் அந்த தூள் வாசம், மிளகாய் வாசம் போகும், இந்த பச்சை மிளகாய் வாசம் போகும். மிளகாய் நல்லபடியாக வந்துட்டு இனி தக்காளி பழத்தை போடுவோம். இனி தேவையான அளவு தண்ணியை விடுவோம். உருளைக்கிழங்கு போட்டபடியாக அவியறதுக்காண்டி பாருங்க, கறி நல்ல வடிவாக பொடு கொடுத்து கொண்டு வந்து விட்டது. உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு விட்டு பார்க்கணும். உருளைக்கிழங்கு அவியலை, அவியும் பிறக்கும். இதை அப்படியே விடுவோம். கெனி வந்து கொஞ்சம் போல் பால் விட போகிறேன். கொஞ்சம் இதுக்கு பழப்புளியும் விடலாம், தேசி புளியும் விடலாம். நான் பழப்புளி தான் விடுகிறேன். அதுக்கப்புறமா பால் கொஞ்சம் விடுவோம். உரப்பு குறைவு கூட வாயிருக்கிறபடிய நான் பால் விடுவேன். இல்லைண்டா பால் விடாமலும் உறக்கலாம், பிரச்சனை இல்லை. பால் விரும்பினா கரம் மசாலா போடலாம், இல்லையண்டா தேவையில்லை. பழப்புளி விட்டபடியால் நான் கரம் மசாலாவும் போடலை. இனி இதை நல்லா வடிவாக மூடி நல்லா பொடு கொடுக்க விட போகிறேன்.
இந்த மட்டி கறியை வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அதுக்கு புட்டுத்தான் வச்சிருக்கிறேன். புட்டும் மட்டி கறியும் உண்மையாகவே நல்ல சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் மட்டி வேண்டி சமைச்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஆரோக்கியத்துக்கும் நல்லது, நாரி பிடிப்பு இந்த மூட்டு வலிகள் எல்லாத்துக்கும் நல்லது. இந்த மட்டி கால்சியம் எல்லாமே இல்லை கூட இருக்கிறபடியா நல்லா சும்மா தனியாகவே இப்படி எடுத்து எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட். நன்றி, வணக்கம்.